எவ்வளோ 950 தானே 949.81 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் உங்கள் ரைடர் பார்த்தி. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டி தாங்க போயிட்டுருக்கோம். நம்ம வந்து ஊட்டி வந்து பார்த்திங்கன்னா போயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஊட்டியே போகிறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வருஷம் ஆகுதுங்க நான் ஊட்டி போய். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் போகிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் ஃபுல்லாக வந்து ஸ்டே பண்ண போகிறோங்க. 4 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அங்கே தான் இருக்க போகிறோம். ஏன்னா பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் ஃபுல்லாக கேப்பில் லீவ் கிடைக்குது. அதனால சரி ஓகே போய் கொண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வருவோம் அப்படின்ட்டு தான் போயிட்டுருக்கேன். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளகோயில் தாண்டி தாங்க போயிட்டுருக்கோம். கரூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48-50 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். நம்ம இப்போ நேராக எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் வழியாக போய் தாங்க மேட்டுப்பாளையம் போய் தான் ஊட்டி போகிறோம். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கூடவே இந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் வீடியோ, பைக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் வந்து அதிகமாக அப்லோட் பண்ணுவேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து எப்போ கிளம்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30 இந்த ரேஞ்ச் இருக்குங்க. அப்போ தான் கிளம்பணும். இப்போ வந்து டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7:41 ஆகுது. அது 50 கிலோமீட்டர் கிட்டே வந்துட்டோம். ஸ்லோவாக தான் வந்தேன், ஸ்பீடாக அவ்வளோ வரல. பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. ஒரு 2 பாயிண்ட் காமிச்சது, இப்போ 3 பாயிண்ட் காமிக்குது. போகிற வழியில் இது பெட்ரோல் பங்கு இருந்ததுன்னா அப்படியே டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு வந்து ரைட் பண்ணிக்கிட்டு பார்ப்போம். வாங்க போகலாம். இல்லை உங்கள் பெட்ரோல் பங்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. நம்ம பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணிவிட்டு போவோம். இன்றைக்கி எவ்வளோ பெட்ரோல் எவ்வளோன்னு தெரியல. இது பாரத் பெட்ரோலியம் தான். கார்டு போட்டுக்கலாம்லண்ணா, டேங்க் ஃபில் பண்ணிடணும். எவ்வளோ 950 தானே 949.81 ஓகேங்க. பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டேங்கில் பெட்ரோல் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 950 ரூபாய்க்கு வந்து அடிச்சுதான் ஃபில் ஆகிடுச்சுங்க. டேங்க் ஃபில் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 102.13 ரூபா போட்டிருந்ததுங்க. காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:41 ஆகுதுங்க. மேட்டுப்பாளையம் வந்திருக்கோம். மேட்டுப்பாளையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கோத்தகிரி வழியாக போகலாமா இல்லை வந்து குன்னூர் வழியாக போகலாமா அப்படின்னு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. கோத்தகிரி வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து நல்லாயிருக்கும், இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அகலமாக இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் எல்லோரும் போகிறது வந்து பார்த்திங்கன்னா குன்னூர் வழியாக தான் போவாங்க. நம்ம குன்னூர் வழியாகவே போகலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ரோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு கொஞ்சம் சரியில்லைங்க. நம்ம மேட்டுப்பாளைய ரோடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிரித்து போட்டு எல்லாம் ரோடெல்லாம் வேலை பார்த்துட்டுருக்கறதுனால பார்த்திங்கன்னா ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்காது. ஸ்லோவாகவே வந்தேன். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ கும்பல் இருக்கும் என்னன்னு தெரியலங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 2-வீலர்லேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் போகிறாங்க. முன்னாடி கூட ஒருத்தர் போகிறாரு பாருங்க.
இன்னைக்கு பொங்கல்ங்களா? பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளாட்டு போட்டியெல்லாம் வைப்பாங்க ஊரில் வந்து. அந்த விளாட்டு போட்டியெல்லாம் எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு ஒரு இது ரூல்ஸ் இருக்குது. அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு எல்லோரும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போகலாம் அப்படின்னு தான் ஒரு இது பண்ணுவாங்க. ஆனால் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணலை. நியூஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் க்ளோஸ் கிடையாது, எல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், நம்ம வந்து மேலே போய் பார்த்தா தான் தெரியாது ஓப்பனில் இருக்கா என்ன இதுன்னு. ஆனால் வந்து டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 9 to 3 வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நியூஸில். அதே மாதிரி இந்த வேக்சின் போட்ட சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா 2 dose போட்டுறது வந்து கையில் வச்சுருந்தா தான் உள்ளே பார்க்கு இதுக்குள்ளே இருந்தாலும் அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு வேறு நியூஸில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்ம மேலே போய் பார்த்தது தான் எப்படின்னு தெரியும், பார்ப்போம். கிளைமேட் காலையில் 8-9 இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை வர்ற மாதிரியே ஒரு இதாகிடுச்சு. லைட்டாக தூத்தல் வந்தது ஆனால் மழை வரல. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிக்குது. அந்த அந்தளவுக்கு காணலாக வந்து வெயில் அடிக்கலைங்க, பரவாயில்ல, நல்லாயிருக்கு. கிளைமேட் வந்து நல்லாயிருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து மழை பெய்கிற மாதிரி தெரியல. அந்த மவுண்டன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது இங்கேருந்து பார்க்குறப்ப. மேலே கோத்தகிரி ரைட் சைடில் போகணும்னு போட்டிருக்கு, 32 kilometers. அதில் வேண்டாங்க, நம்ம குன்னூர் ரோட்லேயே போவோம். குன்னூர் ரோட்டில் போனோம்னா கொஞ்சம் ரோடு நல்லாயிருக்கும் நல்லா அப்படின்னு எனக்கு தோணுது. ரோடு நல்லா இருக்கிறதோட வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் போவாங்க. நம்ம இதில் போனால் கொஞ்சம் ஜாலியாக போகலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் இதில் போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி போயிட்டுருக்கேன். கோத்தகிரி வழியாக வந்து பார்த்திங்கன்னா யாரும் அதிகமாக போக மாட்டாங்க, ஃப்ரீயாக போகலாம். இருந்தாலும் அந்த ஜாலியாக போகிறது வண்டியெலாம் அந்த மாதிரி இல்லாமல் தனியாக போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் சரி ஓகே குன்னூர் வழியாகவே போவோம் அப்படின்னு போயிட்டுருக்கேன், பார்ப்போம். சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். ஆனால் சண்டே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுனுங்க. லாக்டவுன் அப்போ எப்படி இருக்குது என்ன, ஊட்டியில் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு பார்ப்போம். அது நம்ம சேனல் நேமு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தி ரைடர் விளாக்னு தாங்க இருக்கும். அதை இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டேன், ரைடர் பார்த்தி 47 விளாக்ஸ்னு வச்சுட்டேன். ஏன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தி அண்ணாவோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தி ரைடர் விளாக்ஸ்ன்னு இப்போ வந்து சர்ச் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அண்ணா சேனல் தான் ஃபஸ்ட்டு வருது. அதுக்கப்புறம் ட்ரோல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்து தான் நம்ம சேனல் வர்ற மாதிரி ஒரு இதாக இருக்குது. நம்மள்கிட்ட கேட்டு எல்லாம் சர்ச் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து சர்ச் பண்ணி போய் நம்மளோட சேனலை வந்து பார்க்க முடியல. அதனால் சரி ஓகே நம்ம சேனல் நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம சேனல் இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ரைடர் பார்த்தி 47 விளாக்ஸ்ன்னு தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டிலே வருது, சூப்பராக இருக்கும். நேம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால மாற்றிட்டேன். நம்ம சேனலோட நேம் எப்படி இருக்குது என்னென்னு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல், சூப்பராக இருக்குங்க. ரெண்டு சைடும் பாருங்களேன் எப்படி புளிய மரம் வச்சு சூப்பராக இருக்குது போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா. ரோடு நல்லாயிருக்கு, சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்கு மரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது தாங்க ஃபுல்லாக நட்டுருக்காங்க. இந்த சைடு பாருங்கள் நிறைய இருக்குது. இந்த பாக்கு மரம்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இதேமாரி பாக்கு மரம் நிறைய இருக்குங்க. நம்ம சேனலில் வந்து கொல்லிமலை வீடியோஸ் வந்து நிறையா போட்டிருப்பேன், அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் கொல்லி ஹில்ஸ்னு வந்து பிளேலிஸ்ட்டே ஒன்று போட்டிருக்கேன், போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வீடியோ. தூரி பாலம்னு இருக்குங்க ஒரு பாலம், ஆனால் அந்த பாலம் வந்து முதல்ல தான் அதில் போயிட்டு வந்தேன் நினைக்கிறேன், க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, நான் முதல்ல வந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பாலத்தில் தான் வந்தேன், இப்போ அந்த பாலம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. சூப்பராக இருக்குங்க அந்த பாலம். தமிழ் படத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படம் எடுத்திருப்பாங்க இது பண்ணுற மாதிரி. நான் ஒரு 8-9 முன்னாடி வந்தேங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் போயிட்டுருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா அந்த பாலத்தில் தான் வந்தேன், வர்றப்போ பார்த்திங்கன்னா அதே வந்து சூப்பராக இருக்குங்க அந்த பாலத்துக்குள்ளே உள்ளே போகிறது.
அவ்வளோதான். கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கில் சேர ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன், பார்ப்போம். இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது, ஆனால் யாரையும் காணோம். ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுன்னு இருக்குங்க. இங்கே தாங்க செக் போஸ்ட் இருக்குது, இங்கே ஏதோ காமிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 ரூபீ வாங்கினாங்க, ஆனால் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்காமே சல்லுன்னு போயிட்டான். அவனை பார்த்தீங்கன்னா செருப்புலேயே அடிக்கணும் அப்படின்னு அந்த அக்கா சத்தம் போடுறாங்க. ஒரு 10 ரூபா வாங்கிட்டு போயிருந்தால் அந்த திட்டெலாம் வாங்காமல் இருந்திருந்துருக்கலாம். ஏன் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டி ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வர்றேங்க ஊட்டி. நான் ஃபஸ்ட்டு ஊட்டி வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 135 எமகாவில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தாங்க வந்தேன். சூப்பராக இருந்தது. ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா நல்ல பாலம், இன்னும் கொஞ்சம் வந்து பாலம் மாதிரி கட்டி கொஞ்சம் ரோடெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசு பண்ணுறாங்க. ஆனால் கோத்தகிரி வழியாக போகிறது இவ்வளோ பெரிய ரோடு இருக்குமான்னு தெரியல. அதனால தான் சரி ஓகே ரைட்டு இதுலேயும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி வண்டி ஓட்டுவோம் அப்படின்ட்டு தான் நான் இதுலேயே வந்துட்டேன். போகிறப்ப வேணும்னா பார்க்கலாங்க, அந்த ரூட்டில் வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு என்னென்னா கொடநாடு பங்களான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இதுக்கு போகலான்னு ஆசையாக இருக்கும். ரொம்ப நாள் ஆசையாகவே இருந்தது, பார்ப்போம். வர்றப்ப வேணும்னா, வீட்டுக்கு ரிட்டர்ன் போகிறப்ப வேணும்னா கொடநாடு அந்த வழியாக போயிட்டு கோத்தகிரி வழியாக போயிட்டு இறங்கிடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் எவ்வளோ ஹேர்பின் பெண்டு இருக்குது என்னன்னு தெரியலங்க. மலைப்போதை கவனமாக செல்லவும். ஓகே, மேலேருந்து பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. அவங்களாம் என்னைக்கு போயிட்டு வருவாங்கன்னு தெரியல, ஆனால் மேலே போயிட்டு வந்துட்டுருக்காங்க பைக்கர்ஸ்லாம் நிறையா. ஆனால் இன்றைக்கி மேலே வந்து ரஷ்ஷாக தாங்க இருக்குன்னு நினைக்கிறேன். போகிற பக்கம் எல்லாம் மாஸ்க்கு கண்டிப்பாக மாஸ்க்கு போட்டுக்கணும். மங்கீஸ், இங்கேயும் மங்கீஸ் நிறையா இருக்குங்க. கைஸ் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ போலீஸ் மறிச்சிட்டு இதை கேட்டுட்ருக்காங்க, என்ன கேட்குறாங்கன்னு தெரியல. பக்கத்தில் வந்துட்டு போயிட்டு உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னு அப்படி சொல்கிறேன். என்னன்னு தெரியல, அவங்களெல்லாம் நிப்பாட்டினாங்க, நம்மளே வந்து போசல்ட்டாங்க. வேக்சின் சர்டிஃபிகேட் எது கேட்பாங்கன்னு பார்த்தா ஒன்றும் கேட்கல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாதி ஹில்ஸ் வந்து மேலே ஏறிட்ட ஊட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம ரூம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் இருக்குது இந்த பிளேஸ்லேருந்து. மவுண்டன்லாம் வேறு லெவலில் இருக்குதுங்க, இங்கே எங்கே பார்த்தாலும் வியூ பாயிண்ட்டு மாதிரி தான் இருக்குது, சூப்பராக இருக்குங்க. சும்மா சொல்கிறாங்க மலைகளின் இளவரசின்னு, பா அங்கே பாருங்கள் டிஎஸ்டேட்டு என்னென்னு தெரியலங்க, பயங்கரமாக இருக்குது.
கிளைமேட் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க, பரவாயில்லைங்க, நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது. வெயில் அடிக்குது, ஆனால் அந்த ஜில்லுன்னு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுற லெவலில் தாங்க இருக்குது. ரோடு பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே வந்து பார்த்திங்கன்னா அகலப்படுத்துகிறாங்க. பாலம்லாம் இப்போ தான் புதுசு புதுசாக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சீசன் வருதுக்கு அதனாலக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோடு எல்லாம் புதுசாக போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அகலப்படுத்தியே போடுறாங்கங்க ஃபுல்லாக. காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குன்னூர் தான் வந்திருக்கோம். கிளைமேட் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி கும்பல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. ரைட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓர்ஸாக வச்சுருக்காங்க. எவ்வளோ எவ்வளோ பெரிய மரமாக இருக்குதுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அப்படியே நெட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது இந்த மரம். குன்னூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு வந்து 16 கிலோமீட்டருங்க. நம்ம 16 கிலோமீட்டர் போனோம்னா ஊட்டி. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. இங்கேயும் ரூம்ஸ் எடுத்து தங்குறா இருந்தாலும் தங்கலாம், நல்லா தாங்க. இதுவும் ஊட்டி மாதிரி தான் இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க. கையில் ஜில்லுன்னு இருக்குங்க, க்ளவுஸை கழட்டிட்டேன். ரொம்ப ஜில்லுன்னு இருந்தால் க்ளவுஸை போட்டுக்கலாம் அப்படின்றத கழட்டினேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுற ஒரு ஜில்னஸ் தான் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, க்ளவுஸ் போடலை. நல்லா இருக்குங்க, வெயில் அடிக்குது, ஆனால் வெயில் வந்து அந்தளவுக்கு இதாக ஜில்லுன்னு தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டியோட சிட்டியில் வந்து என்ட்ரு ஆகிட்டோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக் சரியாக ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுங்க, அதனால சரி ஓகே அப்படின்ட்டு இதை வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு இந்த வீடியோவில் கடைசியில். இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம்ஸுக்கு இந்த வழியில் தான் போகணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபேப் ஹோட்டல் தான் புக் பண்ணியிருந்தோம். ஃபேப் ஹோட்டலில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா சோலாஸ் ரெசார்ட்டுன்னு ஒரு ஹோட்டலில் தான் நம்ம புக் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாகவும் இருந்தது, நல்லா ரூம் சர்வீஸும் பார்த்திங்கன்னா நீட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுட்டுக்கு நம்ம வந்து வெளியில் எங்கேயுமே போக தேவையில்லை, அங்கேயே வந்து நம்மளுக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ அதை சொல்லிட்டோம்னா ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க, நல்லா நீட்டாகவும் இருந்தது. ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருந்தது. நல்லா ஃபேமிலியை தங்குறவங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு வந்து சேஃபாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஊட்டி போனீங்கன்னா இந்த ஹோட்டலில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 4 டேஸ் இருந்தேன். 4 டேஸும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருந்தது. லாக்டவுன் அப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டு எல்லாமே இங்கேயே நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம பார்த்திங்கன்னா ரூம்ஸ் கிட்ட வந்துட்டோம், இங்கே லெஃப்டில் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் நம்ம தங்கியிருந்த சோலாஸ் ரெசிடென்சி வந்து ரெசார்ட் வந்து இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக இருந்தது, நீட்டாக போய் தங்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஊட்டி போனீங்கன்னா இதில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்கள் ஃபேப் ஹோட்டலில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே வந்துடும். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, கூடவே அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நம்ம சேனலில் வந்து ரைடிங் வீடியோ, பைக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நிறையா அப்லோட் பண்ணுவேன். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறது வந்து அடுத்த பாட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.